உண்மையான அன்பு ஒரே ஒருத்தர்கிட்ட தான் கிடைக்கும். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை நேசிக்கிறவர். எல்லா விதத்திலும் உங்கள் மேல அன்பு செலுத்த இயேசுப்பா இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாக இன்றைக்கி இதை பார்த்துட்ருக்க எல்லா சகோதரிகளுக்கும் ஹாப்பி விமென்ஸ் டே. உங்களுக்கு மங்கையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் சொல்லலாம், என்ன சிஸ்டர் பெண்கள் தினம், என்னாலும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கோம், இது என்ன ஸ்பெஷலா அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், ஸ்பெஷல் இல்லை தான், யாருமே ரொம்பலாம் கொண்டாட மாட்டோம். ஒருவேளை இதை வந்து வைத்திருக்கிறது நோக்கம் என்னென்னா, பிற்படுத்தப்பட்ட கஷ்டப்படுகிற பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மத்தியில் நம்ம ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும். பெண்களுக்கு இந்தந்த காரியம்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் சலுகைகள் இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கலாம், நீங்கள் வந்து நல்ல முன்னேறலாம் அப்படிங்கிற அந்த காரியத்தை ஜனங்கள் மத்தியில் தெளிவுபடுத்துவதற்காக தான் இந்த தினத்தை வைத்திருக்கிறார்கள். சரி, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா 49:14-16 வரை அதில் இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. சியோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளம் கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு விசேஷமாக இதை பார்த்துட்ருக்க சகோதரிகளுக்கு சொல்கிறேன், அடிக்கடி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்குற கேள்வி இது தானே, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரா, ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா, ஆண்டவர் என்னை மேலே நினைவாக இருக்கிறாரா அப்படின்னு தானே நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவர் அருமையான வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். சியோனோ, கர்த்தரனை மறந்தார் என்று சொல்கிறார். சியோன்னு சொல்லும் பொழுது யூதா ஜனங்களை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார். ஆமாம், இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் நினச்சாங்க, நான் பண்ணின பாவம், நான் பண்ணின தப்பு, கர்த்தர் என்னை மறந்துட்டாரு, எங்களை சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ளங்கைகளில் நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அவருக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை பலட்சியமாக இருக்கிறது. இட் இஸ் ஓப்பன், அவர் லைஃப் இஸ் ஓப்பன் புக் இன் ஹிஸ் ஐஸ். அவருடைய கரத்தில் வரையப்பட்டிருக்கு. நிறைய பேர் இந்த பச்சை குத்துறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, டாட்டூ பண்ணிப்பாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டாக இருக்கும்போது அவங்க பேரை ரொம்ப பெருமையாக டாட்டூ பண்ணிப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா அவங்களால அதை அழிக்கவே முடியாது. எங்கள்கிட்டயே ஒரு பொண்ணு ஜெபத்திற்கு வந்தா பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டா. அவள் ஒரு பையனை லவ் பண்ணி அந்த பையனுடைய பெயரை அவளுடைய சரீரத்தில் டாட்டூ பண்ணிட்டான். கடைசியில் அந்த பையன் விட்டுட்டு போனோடனே அவளால் என்ன பண்ணன்னு தெரியல, தற்கொலைக்கு நேராக ஓடி சென்றாள். ஆனால் ஆண்டவர் அற்புதமாக அவளை காப்பாற்றினார், ஜீவனை கொடுத்தார். பாருங்கள், இப்படித்தான் நம்மளுடைய நார்மலான லைஃப்பில் நம்ம உலகத்தில் பார்க்குறோம். பச்சை குத்திக்கிறாங்க, பேரை கூட பச்சை குத்திக்கிட்டாங்க, அவ்வளவு ஒரு ஆசை அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் அங்கே ஆசைகளாக இருந்தாலும் அன்பாக இருந்தாலும் எல்லாம் மறைந்து போகிறதா இருக்கிறது. ஆனால் இயேசுப்பா தம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்ததை சிலுவையில் பெர்மனண்ட் ஆக்கிட்டார். அவருடைய கரத்திலிருந்து, அவருடைய உள்ளத்திலிருந்து நம்மளை யாரை எடுத்து கொள்ளவே முடியாது, யாரை என்ன செய்ய முடியாது, அழித்து போடவே முடியாது. டாட்டூவை எப்படி அழிக்க முடியாதோ, அதுக்கு திரும்பி பெரிய ஆப்ரேட் பண்ணி அந்த காரியத்தெல்லாம் திரும்பி செஞ்சு வேறு டாட்டூ மாதிரி மாற்றி அந்த மாதிரிலாம் பண்ணணுமோ, அதே போல தான் ஏசப்பாகிட்ட நம்ம இருந்தாலும் நம்மளை மறந்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அவர் நம்மை மறப்பதே கிடையாது, அவள் மறக்கவே மாட்டார். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்லி. நீங்கள் இன்றைக்கி அன்புக்காக ஏங்கிட்டிருக்கீங்களா? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என் கணவன் என் மீது அன்பாக இல்லை, என் மனைவி அன்பாக இல்லை, என் பிள்ளைகள் அன்பாக இல்லை, இப்படி எல்லாரு மேலேயும் இவங்க அன்பு குறைவாக இருக்காங்க. அன்பு நிறைய சகோதரிகளுடைய இருதயத்தில் இருக்கிற ஏக்கமே அதுதான். பெண்கள் அன்பிற்காக ரொம்ப ஏங்குவாங்க. அன்பு அன்பு அன்புன்னு சொல்லி யாராவது நம்ம மேலே அன்பு காட்ட மாட்டாங்களா, யாராவது அன்பாக பேச மாட்டாங்களா, யாராவது நம்மள்கிட்ட நல்லா சிரித்து பேச மாட்டாங்களா, இப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அன்பை நீ உலகத்தில் எதிர்பார்க்காது. இட்ஸ் வெரி ராங், அது ரொம்ப தவறான காரியம் பிரியமானவர்களே. அதனால தான் நிறைய பெண்கள் ஏமாந்து போகிறீங்க. உங்கள் கணவர்கிட்ட அந்த அன்பை எதிர்பார்ப்பீங்க, அந்த அன்பு கிடைக்கலன்னா உங்களால் என்ன செய்ய முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. சதா பிரச்சனைகள், சதா கண்ணீர், சதா உபத்திரவம், சதா தொந்தரவு.
பிள்ளைகளிடத்தில் அந்த அன்பை எதிர்பார்ப்பீங்க, அந்த அன்பு கிடைக்கலன்னா உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. பெற்றோரிடத்தில் எதிர்பார்ப்பீங்க கிடைக்காது, சகோதர சகோதரிகிட்ட எதிர்பார்ப்பீங்க கிடைக்காது. இந்த உண்மையான அன்பு ஒரே ஒருத்தர்கிட்ட தான் கிடைக்கும், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை நேசிக்கிறவர். ஹீ லவ்ஸ் யூ மோர் தேன் எனிபடி அண்ட் எவ்ரிபடி. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் உங்களை அதிகமாய் அவர் நேசிக்கிறவர், அதிகமாய் நேசிக்கிறவர். அவர் சொல்கிறாரு, ஸ்திரீயானவள் தன் பாலகனுக்கு இறங்காமல், தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ. அவர்கள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. அப்போ ஒரு தாயினால் குழந்தைய மறக்க முடியாது. இந்த காலகட்டத்தில் நிறைய மறக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனாலும் இயேசப்பா சொல்கிறார், அப்படி காரியம் நடந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்கிறார். அதனால் பயப்படாதீங்க, ஏங்காதீங்க. அன்புக்காக இயேசப்பாட்ட நிறைவான அன்பு இருக்குது. அவர் உங்களை தம்முடைய அன்பினால் அப்படியே சூழ்ந்து கொள்ளுவார், தம்முடைய அன்பினால் நிறைத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். அவருடைய அன்பை நீங்கள் ருசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வேறு எந்த அன்பையும் நீங்கள் தேடவே மாட்டீங்க. தேடுறது தப்புன்னு நான் சொல்லலை, தட் இஸ் நாட் ராங். கணவனுடைய அன்பு உங்களுக்கு வேணும், பிள்ளைகளுடைய அன்பு வேணும், பெற்றோருடைய அன்பு வேணும். ஆனாலும் அதையே நம்பி அது இல்லைன்னா என் வாழ்க்கை போச்சுன்னு நினைக்காதீங்க. எல்லா விதத்திலும் உங்கள் மேலே அன்பு செலுத்த இயேசுப்பா இருக்கிறார். அவர் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கவலைப்படணும்? நம்ம ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசுப்பா, ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாக அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் நீங்கள் இப்போ தொடுங்கப்பா. ஒவ்வொரு உள்ளத்தையும் தொடுங்க. என் மேலே அன்பு செலுத்த யாரும் இல்லை, என் மேலே அக்கறை செலுத்த யாரும் இல்லை, என்னைய சாப்பிட்டியான்னு கேட்க ஒருத்தர் கூட இல்லை, என்னை என்ன நீ பண்ணிட்டுருக்கேன்னு கேட்க ஒருத்தரும் இல்லை. எல்லாரும் என் பணத்துக்காக தான் அழைஞ்சிட்ருக்காங்க சொல்லி கண்ணீரோடு இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு அப்பா உங்களுடைய அன்பினால் அவர்களை நிரப்புங்க அப்பா. கடல் அலைகளைப் போல, ஒரு தண்ணீர் வெள்ளத்தை போல அந்த அன்பு வந்து அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். பரிசுத்தாவியானவரே, உம்முடைய வல்லமையினால் அவர்களை அன்பினால் நிரப்பி எல்லா கசப்புகள், எல்லா கண்ணீர், எல்லா துக்கம் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா, எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. சந்தோஷப்படுத்துங்க ஆண்டவரே. அவர்கள் இன்று சந்தோஷமாக இருக்கட்டும். இன்று முதல் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் மறைந்து போகட்டும். யார் என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல, ஏசப்பா என்னை நேசிக்கிறார் என்கின்ற அந்த சந்தோஷம் அவர்களுக்குள்ள நிறைவாய் காணப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.